ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட்டோவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபுல் கிட், அதாவது ஆம்பிளிஃபார் போர்டு அண்ட் கேபினெட் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க. இந்த ஆம்பிளிஃபார் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபுல் கிட்டு ஃபுல் காம்போவை வச்சு நான் போட கிடையாது. இந்த கேபினெட்டு, அதுக்கடுத்து பவர் ஆம்ப்பு, அதுக்கடுத்து பேஸ் டேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் கிட்டாகவே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. இதனோட அவுட்புட் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். 4440 ரொம்பவே ஆடியோ வந்து அவுட்புட் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஏ 7297 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிட்டு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கிளாஸ் போர்டு FR4, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமான ஹீட்ஸிங், ரொம்ப நாள் லைஃப் வரும் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து பேஸ்டபிள் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருப்போம். பேஸ்டபிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு அண்டு வோல்டேஜ் செக்ஷனு, இன்புட்டு யூஎஸ்பி வோல்ட்டு, இது கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிரமமே இல்லாத ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்டுலேயும் அப்படி தான். ஏன்னா ஒரு போர்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காம்பாக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் கனெக்ஷன் எங்கே கொடுக்கணும், நம்ம டிசி சப்ளை இன்புட்டு எங்கே கொடுக்கணும், அதுக்கடுத்து ஆடியோ இன்புட்டு எங்கே கொடுக்கணும், யூஎஸ்பி வோல்ட்டு எங்கேருந்து எடுக்கணும், பிடிக்கான வோல்ட்டு எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம கம்பெனி போர்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டாண்டிங் டைப்பில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து போர்டு, இந்த போர்டும் வந்து கேபினெட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட், அதாவது லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் இன்புட் இங்கே போயிட்டு கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஜம்பர் லைன் எதுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கிருந்து டாப், அதாவது இங்கிருந்து டாப் பண்ணக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு சாக் நம்ம ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம ஒர்க் ஆகாதுன்னு நினைப்போம். நிறைய நண்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த சாக்கு பற்ற வைக்கிறதுக்கோசரம் தான், அதாவது நம்ம வந்து ஆர்எம்சி கனெக்டர் யூஎஸ்பியில் வர்றது வந்து பற்ற வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து நான் லைனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த யூஎஸ்பியோட கனெக்டர் வந்து கொஞ்சமான லென்த்து தான் இருக்கும், நம்மளுக்கு இவ்வளோ லென்த்துக்கு வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போர்டில் இந்த மாதிரி வந்து மேக்கிங் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம வயராக கூட நீங்கள் ரிப்பன் வயரில் வரிசலாக சால்டர் பண்ணி யூஎஸ்பி போர்டில் டேப் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடியோட வோல்டேஜ் இன்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடறேன் பாருங்கள், 12 வோல்ட் இன்புட்டு, அதுக்கடுத்து 5 வோல்ட் இன்புட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட். இங்கே பாருங்கள், யூஎஸ்பியோட லெஃப்ட் ரைட் இன்னு யூஎஸ்பி அவுட்லைன் 5 வோல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான டீட்டெயில்ஸ் முடிஞ்சு போச்சு. இந்த போர்டோட அவுட்புட்டு இன்புட்டு ஒரே டேப், அதாவது இப்போ ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துகிட்டு இந்த போர்டில் வந்து நீங்கள் அப்படியே இதில் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த போர்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆறுன்ற லைன்லேருந்து நீங்கள் வரிசலாக அடிச்சிங்கனாலே இந்த போர்டோட டேப்பிங் லைன் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பேட்டரி வயர், இதை எடுத்து வெளியே கொடுத்துடணும். இது வந்து சுவிட்சிங் கனெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகும், அண்டு ஐசி பவர் ஆம்ப் ஆஃப் ஆகாது, அதுக்கடுத்து பிடி ஆஃப் ஆகும். பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வர வோல்டேஜில் வந்து ஆனில் தான் இருக்கும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ப்ஸ் சுவிட்சு கூட போடலாம், ஏன்னா சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பை நூட் கனெக்ஷன் எடுத்து வந்து நம்ம சுவிட்சிங்கில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த சர்க்யூட்டோட சேஞ்சஸ் ஆஃப் பண்ணோன்னா, இப்போ ஐசியாக ஆஃப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு வந்து பர்ன் ஆயிரும், ஏன்னா ஹெவி ஆம்பி ரேட்டிங் ஆகும்போது. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆடியோ இன்புட்டு யூஎஸ்பி 5 வோல்ட்டு, அதுக்கடுத்து பிடி வோல்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்இடி வோல்ட்டு. எல்இடி வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும், நீங்கள் இங்கேயும் இருக்கும். இது எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பேன். சப்போஸ் ஒரு சில கஸ்டமர் நம்மக்கிட்ட பவர் ஆம்ப் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். இந்த போர்டோட ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கீலே நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு வந்து பதிவிடுறேன். இந்த ஃபுல் கிட்டு காம்போவோட ஆடியோ டெஸ்ட்டு பதிவு கேட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஹோன் கடைக்காக, அதாவது என்னோடய கஸ்டமர்களுக்காக நான் செய்திருக்குது. இது வந்து நான் இது வரைக்கும் வெளியிடலை. நீங்களும் வாங்கி சாம்பிள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஆடியோ, அதாவது ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஒரு தரமான ஒரு ஆம்பிளிஃபையர் செய்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமருக்கு காஸ்ட்டு பார்க்காம இந்த மாதிரி ஒரு கிட்டை வாங்கி
ஒரு கேபினெட்டில் வந்து நல்ல ஒரு கேபினெட்டில் வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் வயரிங் எடுத்து பண்ணிங்கனாலும் சேம் டைம் தான் ஆகும், காஸ்ட்டும் சேம் தான் ஆகும். ஆனால் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரிங் காசும் அந்த உங்களோட வேலையும் வந்து அந்த போர்டில் வந்து சேர்த்துருப்பேன். இது யாருக்குமே புரியாது. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வயருக்கு செலவு வைக்கிற காசு தான் என்னோடய போர்டுக்கு தரீங்க. ஆனால் உங்களுக்கு போர்டு வாங்குகிற ரேட்டு தான் வரும், ஆனால் வேலையும் குறைவாகும். இதை எல்லா நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு வயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வயர் செலவு பண்ணுறீங்கன்னா அதை நான் வந்து இந்த காசை வந்து நான் பார்த்திங்கன்னா இசிபியில் செலவு வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர்டோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வேலை குறையுது இல்லையா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உக்காந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயரெல்லாம் கட் பண்ணி சிவி அடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுவீங்களா. ஆனால் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 30 ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணலாம் அசால்ட்டாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். இதனோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருப்பேன். இதிலிருந்து லெஃப்ட் ரைட் கனெக்ஷன் எடுத்து இந்த பாருங்க, ஒரு நார்மலான ஒரு கஸ்டமரே நீங்கள் செய்யலாம். இந்த லைனில் வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பேட்ரி ஓல்ட்டு டேரெக்டாக நீங்கள் டிசி கனெக்ஷன் வெளியே எடுத்து விட்டுணும். அதுக்கடுத்து பாருங்கள் சுவிட்சு கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃப்ரண்ட்டு சுவிட்சு கனெக்ஷன். இதை கொண்டு வந்து சுவிட்சில் வந்து மேலே ஒரு பின்னில் கீழே ஒரு பின்னில் கொடுத்திங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 வயர் டாப் பண்ணி நீங்கள் இங்கே கொடுக்கணும், வேலையை முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து எல்இடி ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரண்ட்டு எல்இடி கூட நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தெரியாதவங்க கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா வேலை தெரியாமல் வந்து இந்த போர்டை வாங்கினா நம்ம வேலை கற்றுக்க முடியுமா, அந்த போர்டை வாங்கினா வேலை கற்றுக்க முடியுமா நினைப்பீங்க. ஆனால் நம்மளோட போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது காம்பனண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது சூப்பரான ஒரு கொஞ்சம் அதாவது செகண்ட் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் அதாவது வால்யூம் கண்ட்ரோலோட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. இந்த வால்யூம் கண்ட்ரோலை நீங்கள் சால்ட் அடிக்கிறது ரொம்ப அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். வால்யூம் கண்ட்ரோலோட எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற அளவு தான் இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான கண்ட்ரோல் தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் டைம் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம். சாம்பிளுக்கு ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லலாம், ஒரு பீஸ் கூட நான் வந்து கொரியர் வைப்பேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் எனக்கு இந்த பேஸ்டபிள் வேணுன்ற நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா 3VC BT சொல்லி நான் ஒரு மாடல், அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு வந்து 15 விதமாக நான் மாற்றிட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணும்போது வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போல்லாம் டிசைன் பண்ணவே தெரியாது. இப்போ தான் வந்து டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டாக நானே பண்ணுறதுனால நல்லா பண்ணுறேன். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக டிசைன் கற்றுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா என்னோடய போர்டெலாம் ரொம்ப சொதப்பலாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நாளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து இந்த மாதிரி தான் டெக்னீஷியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம டிசைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி வெர்ஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3500 போர்டு இந்த பேஸ்டபிள் விற்றுருப்பேன். ஆனால் இந்த போர்டை விற்ற அளவுக்கு நான் எந்த போர்டுமே விற்கல. பேஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின என் நண்பர்கள் எல்லாருமே அதாவது நார்த் இண்டியன்ஸும் வாங்குகிறாங்க, நார்த் இண்டியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணாங்க. இந்த போர்டில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ 2.1 சொல்லிவிட்டு ஒரு 2FET TDA 7265 போட்டு கொடுத்தேன். அதில் ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிட்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ரெண்டு கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு போர்டு தான் இது. இந்த பெஸ்ட்டான போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பும் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த போர்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள போர்டு வந்து பார்த்திங்கன்னா TDA 7297 வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு இஸ்னாய்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த பவர் ஆம்புக்கும் இந்த பேஸ்டபிளுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது வந்து அந்த இஸ்னாய்ஸ்லாம் வராது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பக்காவான ட்ரிபிள் அண்ட் பேஸு. நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள பிடியில் வந்து வாங்கி போட்டிங்கன்னா TDA 7297 நீங்கள் செட்டு வந்து மியூட் பண்ணும்போது ஒரு மாதிரி வந்து எஃப்எம் சவுண்டு மாதிரி இஸ்ன்னு சவுண்டு வரும். ஆனால் நம்ம போர்டில் அந்த மாதிரி சவுண்டு வராது. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
இது ஹீட்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதிலே வந்து என்னென்ன காம்போ வந்து ஃபுல் கிட்டு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலை வந்து ஈஸியாக இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டாக பண்ணலான்னு முடிவு பண்ணால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிட்டாகவே கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு சில நண்பர்கள் பவர் ஆம்பு போர்டும் லைக் பண்ணுறாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7377 ஐசி போட்டு கிடைக்கும், 7297 போட்டு கிடைக்கும். ஆனால் 30 வாட்ஸ் தான் எனக்கு ட்ரக்குக்கு அவுட்புட் வரும்னா, ட்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7377 மேட்ச் ஆகாது, 7297 தான் மேட்ச் ஆகும். 7297 அடிச்சிக்கே பார்த்திங்கன்னா ஆடியோவில் வந்து 4440 அளவுக்கு ஆடியோ அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி, அதாவது டிபி 3116 D2 இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா போட்டோ ஒரு ஃபுல் கிட்டு, அதாவது அந்த போர்டும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இந்த மூணு விதமான போர்டை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயருக்கு டிசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்டை வீடியோ கீழே தெரிவிங்க. இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இது நானாக ஹோனாக வந்து மேக் பண்ணது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயர்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக டிசைன் பண்ணி கொடுத்தது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆம்பிளிஃபயர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறையா வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹோல்டு ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் ஆகிட்டே இருக்குது. ஆஃபர்கள் குரூப்பில் கொடுத்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்து எல்லா ஹோல்டு ஸ்டாக்கையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நியூ ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாமே வந்து வெவ்வேறு விதங்களில் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு புதுவிதமான ஒரு 10 மாடல் போர்ட்ஸ் வந்து அப்டேட் கொடுக்க போகிறோம். அதனால் என்னோடய ஹோல்டு ஸ்டாக், அதாவது பேஸ்டபிள், இந்த அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ஸ்கீம் மாதிரி போயிட்டுருக்கு. போர்டு என்கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற நண்பர்கள் எடுத்துக்கலாம், ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். அண்டு டிரைவர் போர்டு அண்டு நேகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேபர் காஸ்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ப்ரைஸில் வந்து அவுட்புட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்துக்கோங்க, தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிட்டோட அதாவது ஒரு டிசைனிங் எப்படி இருக்குன்றத அதையும் நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து வீடியோவில் வந்து பதிவிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.